ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்மீடியட்ஸ்லாம் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்களே, ஃபைனல்ஸ்க்கு எப்போ கேன்சல் பண்ணுவாங்க, எப்போ ஒரு அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நல்ல செய்தி வர அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இது யார்கிட்ட இருந்து வரப்போது, எப்போ வரப்போது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ இருக்க போது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு 30க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும், ஃபைனல்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஹியரிங் வர வேண்டியது, ஆனால் சில காரணத்தினால ஹியரிங் வர முடியல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா 27th July வந்து இதோட ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வர மண்டே தான் அந்த ஹியரிங். ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான அப்டேட் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டில் போட்டிருந்த கேஸுக்கு ஒரு ரிப்ளையாக தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் இயர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் வந்து வர மண்டே வந்து ஹியரிங் வருது. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ஃபைனல் இயர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும், நல்ல இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றது சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கேன்சல் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதேமாதிரி ஹை கோர்ட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கிடச்சிடுற சந்தேகம் கிடையாது. வர இந்த மாதம் எண்டில் கூட கிடச்சிடும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எக்ஸாமே வைக்க போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் அதுக்கான பதிலும் பார்த்தீங்கன்னா, வர மண்டேலோட ரிசல்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபைனல் இயர்ஸ்க்கு ஒரு கரெக்டான அப்டேட் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து கன்ஃபார்மாக அடுத்து வந்து மெடிக்கலுக்கு தான் போவாங்க. ஸோ மெடிக்கலுக்கு போஸ்ட்போன் பண்ணுறதோ இல்லை கேன்சல் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணப்படும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான அப்டேட் கிடச்சிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதேமாதிரி ஹை கோர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தினால கூடிய சீக்கிரத்தில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிறேன், ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.